வணக்கம். டாலர் சிட்டி நியூஸ் இன்றைய தகவல். நம்ம இந்தியாவுக்கு வர 24ஆம் தேதி, பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி அமெரிக்க அதிபர் திரு ட்ரம்ப் வராரு. அவர் வரும்பொழுது அவர் கூட அவருக்காக பிரத்யேகமான ஒரு கார் வருது. இந்த கார் தான் அமெரிக்காவில் அவருக்கு ஸ்பெஷலாகவே உருவாக்கப்பட்ட கார். இது தி பீஸ்ட் 2.0 என்று அந்த காருக்கு பேர். கேடிலாக் லிமோ கம்பெனி தான் வந்து தயாரிச்சிருக்காங்க. 2018 இந்த கார் தயாரிக்கப்பட்டிருக்கு. இந்த கண்ணாடி பார்த்தீங்கன்னா, காரில் ஜன்னல் கண்ணாடி வந்து 13 சென்டிமீட்டர் தடிமன் இருக்குது. தடிமன் வந்து 13 சென்டிமீட்டர். குண்டுலாம் தொலைக்கவே முடியாதுல, எந்த துப்பாக்கி வச்சு யூஸ் பண்ணாலும் அந்த குண்டுலாம் வந்து கண்ணாடி உடைக்காது. இதுக்குன்னு இன்ஜின் வந்து ஸ்பெஷலாக வந்து டீசல் இன்ஜின் வந்து 9071 கிலோ. இந்த கார் வந்து 1 லிட்டர் நீங்கள் அடிச்சிங்கன்னா 1 லிட்டருக்கு 3 கிலோமீட்டர் தான் இதுக்கு வந்து மைலேஜ் கிடைக்கும். ஏன்னா இந்த காரோட எடை அந்த மாதிரி. இந்த கார் பஞ்சர் ஆகாது, ஃப்ளாட் டயர் யூஸ் பண்ணுறதுனால பஞ்சர் ஆகாது. இதை நீங்கள் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கார் அவர் எந்த நாட்டுக்கு போனால் அந்த காரை கொண்டு போயிடுறாங்க. C-17 குளோப் மாஸ்டர் அப்படிங்கிற ஒரு கூட்ஸ் வெஹிக்கிள், அதாவது சரக்கு விமானம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த வந்து அந்த விமானத்தின் மூலமாக அந்த காரை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இந்த காரில் எல்லா விதமான வசதிகளும் இருக்கும். வெளியில் ஒரு பெரிய போரே நடந்தாலும் உள்ளே எதுவும் தெரியாது. நம்ம ட்ரம்ப்போட, அதாவது ட்ரம்ப் மட்டும் இல்லை, அந்த அமெரிக்க அதிபர் யாராக இருக்காங்களோ அவங்களுடைய பிளட் குரூப் அந்த அந்த காரில் இருக்கும். அதேமாதிரி ஹார்ட், இதயத்தை சீராக்கும் கருவி, செக்கிங், இது மருத்துவ வசதி எல்லாமே அந்த காரில் இருக்கும். காரில் இருந்துக்கிட்டே வந்து வெளியில் நம்ம தாக்க முடியும். துப்பாக்கி இருக்குது, தோட்டாக்கள் இருக்குது, டேர்கஸ்ன்னு சொல்லுவாங்களே கண்ணீர் புகை குண்டுகள், இதெல்லாமே அந்த காரில் இருக்குது. 2 பார்ட்டாக அந்த காரை பிரிச்சிருக்காங்க. டிரைவர் பார்ட், இந்த பக்கம் பிரசிடெண்ட் உட்காடுற மாதிரி. பிரசிடெண்ட்டுக்கு வந்து எல்லா விதமான வசதிகளும் இருக்கும். ஐஃபை, லேப்டாப், கேமரா, ஜிபிஎஸ், எல்லா விதமான கருவிகளும் இருக்கும். அதாவது செயற்கைக்கோள் இருக்கு இல்லையா மேலே, அந்த செயற்கைக்கோளோட கான்டாக்ட் இருக்கு இந்த காருக்கும் அதுக்கும் தொடர்பு இருக்குது. ஸோ நம்ம அதிபர், அதாவது அமெரிக்க அதிபர் பென்டகனுக்கு டைரெக்டாக பேச முடியும். இராணுவ தலைமைன்னு சொல்லுவாங்களே, அமெரிக்காவோட இராணுவ தலைமையகம் பென்டகனுக்கு டைரெக்டாக பேச முடியும். வெளியில் பார்த்தீங்கன்னா, அந்த காரோட வெளியில் பார்த்தீங்கன்னா, இந்த இராணுவ டேங்க்லாம் தயாரிக்கிறாங்க இல்லையா, மிலிட்ரி டேங்க் அந்த அவங்களுடைய அமெரிக்கா. அதே மாதிரி இந்த ஸ்டீல், டைட்டானியம், அலுமினியம், செராமிக்ஸ் இப்படிலாம் போட்டு அந்த கார் தயாரிச்சிருக்காங்க. இது ஒரு ஸ்பெஷாலிட்டினா 180 டிகிரியில் எப்படி வேணாலும் திருப்பலாம். அவசர காலத்தில் 180 டிகிரி சட்டம் திரும்ப முடியும். 4 பேர் தான் கார் அதிபர் கூட பயணம் பண்ண முடியும். 4 பேர் டிரைவருக்கும் இருக்கைக்கும், இவரோட அதிபரோட இருக்கைக்கும் ஒரு சின்ன கண்ணாடி தடுப்பு இருக்குது. இந்த தடுப்பை டிரைவர்னாலும் எடுக்க முடியாது. அதிபர் நினச்சா ஓப்பன் பண்ணலாம். நீங்கள் அந்த டேங்க் இருக்குது இல்லைங்களா, அதாவது காரோட ஆயில் டேங்க், அது மாதிரி குண்டே விழுந்தாலும் சரி, குண்டு போட்டாலும் சரி வெடிக்காது, அந்தளவுக்கு ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு இருக்குது. காரோட கதவுகள் வந்து 8 இன்ச்சு தடிமன், அதனால் ஈஸியாக வந்து கதவில் மூடிட்டால் ஈஸியாக வந்து உடைக்க முடியும் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் கெமிக்கல் ஆயுதங்கள் வச்சா கூட கதவில் ஓப்பன் பண்ண முடியாது. இதெல்லாமே வந்து காரோட ஸ்பெஷாலிட்டி. இந்த காருக்கு ஏன் இந்தளவுக்கு வந்து ரொம்ப சேஃப்டி பண்ணியிருக்காங்க, எதனால் இந்தளவுக்கு வந்து இவ்வளோ செலவு பண்ணி இந்த கார் ரொம்ப சேஃப்டியாக எல்லா நாட்டு கொண்டு போகிறாங்கன்னா, அமெரிக்காவில் முன்னாள் ஜனாபதி இருந்தார் இல்லையா ஜான் எஃப் கென்னடி, அவர் இப்படி தான் வெளியில் காரில் பயணம் பண்ணும்போது தான் சுட்டுக் கொல்லப்பட்டார். அந்த ஒரு வரலாற்று நிகழ்வு அடுத்தடுத்து யாருக்கும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காகவே இந்த காரை வந்து அவ்வளோ சேஃப்டியாக உருவாக்கியிருக்காங்க 2018. இந்த காரோட விலை என்னென்னு தெரிஞ்சுக்கணும் ஆசையாக இருக்கா, கம்மி தாங்க, 11.5 கோடி தான். ஆமாங்க, 11.5 கோடி. 1 மணி நேரத்துக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த கார் வேகமாக பயணம் பண்ண முடியும். இந்த காரோட சிறப்புகள் அமெரிக்காலேயே வச்சு, ஏன் உலக நாடுல வச்சு இந்த காருக்கு தனியாக ஒரு மவுஸ் இருக்குது, எல்லோரும் வியந்து பார்ப்பாங்க. இந்த காரை எடுத்துகிட்டு போகிறதுக்காக C-17 குளோப் மாஸ்டர் என்ற சரக்கு விமானம் தயாராக இருக்குது. 24ஆம் தேதி இந்தியாவுக்கு இந்த கார் வருது. இது போன்ற தகவல்களை நீங்கள் நம்ம சேனலில் ரெகுலராக வந்துட்ருக்கோம், பிஸ்னஸ் நியூஸ் வந்துட்ருக்கோம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, உங்கள் கமெண்ட்ஸ்லாம் கொடுங்க, உங்களுடைய பிஸ்னஸ் செய்திகளெலாம் கொடுங்க, நம்ம சேனலில் ஒளிபரப்புகிறோம். நன்றி. டாலர் சிட்டி நியூஸ்.